ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெத்தாய் சம்பால் கசப்பு தன்மையை இல்லாமல் எப்படி செய்யணும்னு சொல்லி காமிக்கிறேன். வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்க தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஆறு பல்லு பூண்டு, ஒரு இன்ச்சில் இஞ்சி போதும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாச்சான். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா போட தேவையில்லை. போட்டால் சம்பால் மேலும் சுவையை கூட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிங்கனாக்கா சம்பால் இன்னும் ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பேனில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சம்பாலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் சம்பால் ருசியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடை பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த நெத்திலி கருவாடு எதுக்குன்னா, கடைசியாக நம்ம சம்பால் செஞ்ச பிறகு பெத்தாயோடு சேர்க்கறதுக்காக. நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சிருங்க. பொறிச்ச பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் வெட்டி வச்சுருந்த பெத்தாய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உங்களுக்கு பெத்தாய் சம்பால் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எண்ணெயில் அரவே கூட பொறிச்சு எடுத்துருங்க. பெத்தாய் கொஞ்சமாக வதங்கினா போதும், அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. சில பேர் வந்து பெத்தாய் சம்பால் செஞ்சாங்கன்னா பெத்தாயை வந்து கடைசி ஸ்டேஜில் தான் சேர்ப்பாங்க, அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும், சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க. பெத்தாய் ஒரு அளவுக்கு அரவே கூட வந்துடுச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. ஏன்னா நம்ம முதலையே பிளாச்சானும் நெத்திலி கருவானும் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக கவுச்சி வாசனை இருக்கும், அதனால கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. பச்சை வாசனெலாம் போய் மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி பேஸ்ட்டில் வந்து நான் எதுவுமே சேர்க்கலைங்க. மிளகாவை வேக வச்சுட்டு தண்ணியும் எண்ணெயும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். எப்பயுமே நீங்கள் மிளகா அரைக்கிறப்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த விதையெல்லாம் நல்லா அரைப்படும். சம்பால் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த அசாம் கப்பிங் சேர்த்துக்கலாம். நான் வந்து அசாம் கப்பிங் சேர்ப்பேன். உங்களுக்கு வந்து அசாம் கப்பிங் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் புளி கரைச்சல் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இது வந்து தமிழில் கடுகாம்புளின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அஜினி முட்டை சேர்த்துக்கோங்க. சம்பாலுக்கு எப்பயுமே அஜினி முட்டை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அஜினி முட்டை வேண்டான்னா 10 ஈக்கான் பிலிஸ் கூட சேர்த்துக்கலாம், என்சோவிஸ் கியூப். இந்த ஸ்டேஜில் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப இனிக்கும் இல்லாட்டினா. எல்லாம் சேர்த்த பிறகு கடைசி ஸ்டேஜில் வந்து பெத்தாயும் பொறிச்சு வச்சுருந்த நெத்திலி கருவோட சேர்த்துக்கலாம். நான் ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னாக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பெத்தாயும் நெத்திலி கருவோட சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சம்பாலோட நல்லா கிண்டி விட்டுருங்க. சம்பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த சம்பாலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.